Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டெல்லி போலீஸ் அண்ட் CAPF உள்ள प्रीवियस இயர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். மேக்ஸ்ல இருந்து டேட்டா क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு இதுவரைக்கும் நம்ம மூணு வீடியோ பார்த்திருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் 10 क्वेश्चंस வச்சு நம்ம பார்த்து வரோம். மொத்தம் ஒரு சிப்ல மட்டுமே 50 क्वेश्चन கேட்பாங்க. அதுல நம்ம சின்னதா கொஞ்சம் டைம் காரணம் கருதி சின்ன சின்னதா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு வரோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க முடியாது போ பார்ட் 4 இதுல 31வது क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். ஓகே இதுவரை 30 क्वेश्चन பார்த்திருக்கோம். இது எல்லாமே 9ஆம் தேதி 11/2022 ல நடந்த क्वेश्चन பேப்பர். சிட் 1 குள்ளது. ஓகே சிட் 1 குள்ள பேப்பர். ஓகே இப்போ கொடுத்திருக்கிறது ABC அதாவது ரெண்டு இருக்கு. அதாவது ABC ட்ரையாங்கிள் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒன்னு இங்க என்ன வந்துருக்கு. இது வந்து ABC அதே மாதிரி FDE. ஓகே இது சிம்பிள் சொல்லிட்டாங்க. ஏபி வந்து 5 சொல்லிட்டாங்க, 5 சென்டிமீட்டர். பி வந்து 40 சொல்லியிருக்காங்க, பி வந்து 40 டிகிரி இந்த ஆங்கிள். 40 அதாவது இது ஈக்குவல், இது ஈக்குவல், அது ஈக்குவல், இதுக்கு இதுக்கு இது ஓகே ஈக்குவல், இது இது சேம், இது இது இதுக்கு இந்த மூணு ஈக்குவல் ஆனது. ஓகேவா இங்க 5னா இங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான். ஓகேவா இது 40னா இதுவும் 40 தான். ஓகேவா இப்போ ஏ வந்து 80 சொல்லிருக்காங்க, ஏ எங்க இருக்கு, இதுதான் 80. ஓகேவா 80 இதுவும் 80 தான். ஓகே இப்போ கேக்குறது என்ன, இதுல ஒருத்தருக்கு இதோடது ட்ரூ என்ன அப்படின்னா, இதை நீங்க ஆட் பண்ணினா 120 வருதா, 120 அது 180ல மொத்தம் டிரையாங்கிள் உடையது 180, இதுல மைனஸ் பண்ணினா 60. அப்ப இதுதான் இந்த சி உடையது 60. ஓகேவா சி அதுதான் இங்க இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் அதே ஈக்குவல் தான் இங்கே இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்குன்றத நீங்க செக் பண்ணா போதுமானது. ஓகேவா இப்ப இந்த டிஎஃப்ஓட வேல்யூ 5 சென்டிமீட்டர் இருக்கா, இதே தான் இங்கே வரும்போது. ஓகே இஓடையது கொடுத்துருக்காங்க 60 தான். ஓகே பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது ரேடியஸ் வந்து 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க. மைனஸ் செக்டர் சப்ஸ்டன்ஸ் வந்து 75 டிகிரி ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இந்த இருக்குவா இது இருக்கு. இப்போ ஓ ஏபிஓ ஓகே சென்டரு அதை ஓட வச்சுட்டோம் இல்லையா, இதோட டிகிரி 75 சொல்லியிருக்காங்க. ஓகே டிகிரி தான். இப்ப இந்த வேல்யூ இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கான ஃபார்முலா எல்லாமே பை ஆர் தீட்டா பை 180. ஓகேவா இதுதான் இதோட லென்த் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா இதோட இது கருடைய அப்ப இதுக்கானது பை இன்டு 20 12. ஓகே ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 12, லென்த் 12 இன்டு தீட்டா டிகிரி வந்து 75 180 பண்ணும் போது உங்களுக்கு 12 1 5 5 அப்போ 5 5. ஓகேவா 5/2 நமக்கு இதோடது கிடைச்சிருமா, அப்ப 19 பை ஆயிருமா, இது மொத்தமா பாக்குறது 24 ரெண்டு ரேடியஸ் இருக்கிறதுனால இதுக்குள்ளது. இது இப்ப கேக்குறது என்ன, மைனஸ் செக்டர் தான் கேட்டிருக்காங்க. மைனஸ் செக்டர்ன்றது 24. இது இல்லாம இந்த கரோடு மட்டும் பாக்கும் போது இங்க வரைக்கும் இருக்கு இல்லையா, அது மட்டும் 19 பிளஸ் 19 பை. ஓகே அதுல 40 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 140. ஓகேவா 40 வச்சா இது ரெண்டுக்கும் சேர்த்து பாக்குற போது உங்களுக்கு ரெண்டுமே கேட்டிருக்காங்க 40 டிகிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியர்ல க்ளோஸ்ட் ஆர் பாட்டம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன,
3 by r square, okay, 3 by r square. The radius of the radius into root 25 by 500, this is the square of the radius. This is cancel. This is 3 pi into 25 by 500. This is pi and pi 75 to 2. The next video will be Maradama, like Panga, Sharp Panaga, Matan and Pachina, all Sharp and Guru, very ever success all in the bottom, which one, okay? The ratio between the height and radius Kutukanga, Sulin 7:5 Kutukanga, okay? And they will buy your value Kutukanga, and even volume Kutukanga. அப்ப இதோட வால்யூம் என்ன நமக்கு தெரியும் ஓகேவா r ஸ்கொயர் அதாவது இது வந்து ஹைட் இது r r ஸ்கொயர் வச்சு ஓகேவா இதுதான் சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் இதுதான் வால்யூம் கொடுத்துருவாங்க ஓகே இதுதான் வால்யூம் இல்லையா ஓகேவா அப்ப இதோட வால்யூம் ஓடது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே k வந்து கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தலாம் i க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 4 வேல்யூ இந்த r ஸ்கொயர் வந்து r ன்றது 5 அப்ப 25 5 வந்து இது வந்து நம்பர் k ஏதாவது கண்டுபிடிக்கிறதுனால நம்ம k ன்றது எடுத்துக்கிறோம் இன்ட் h வந்து 7k ஓகேவா இது வந்து ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணலாம் இதோட வேல்யூ தான் 14836.5 கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஓகேவா இப்போ இந்த நம்ம பை டிவைட் பை 100 வச்சுக்கலாம் ஓகேவா மொத்தமா வந்துடும் இல்லையா அதுக்காக நம்ம இந்த பாயிண்ட் வந்து கீழே 100 எடுத்துக்கலாம் நம்ம கால்குலேஷன் பண்றதுக்காக ஃபாஸ்டா பண்றதுக்காக நம்ம இதை 0,000 மாத்திக்கலாம் இப்போ 14 மேல பரிசு படிக்கலாம் நம்ம இப்ப 100 போட்டிருக்கோம் ஓகே அப்ப முழு நம்பரா வச்சுக்கலாம் ஓகே பரிசு படிக்கலாம் இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஓகேவா 2 ஆல் அடிச்சிடலாம் 2 2 10 2 14 7 7 14 1 இது நீங்க 157 இருக்கு இது நீங்க அடிக்கிற போது நமக்கு 150 வச்சா கூட 2 நெக்ஸ்ட் 7 வருது 27 பாயிண்ட்க்கு பாயிண்ட் இருக்கனால 0 இந்த வருது பாயிண்ட் வந்து 0 ஆயிடுது ஓகேவா அப்ப k போ 3 வந்து உங்களுக்கு 27 இருக்கு இதுல k வேல்யூ மட்டும் பாக்கும்போது 3 னு எடுத்துக்கலாம் ஓகே 3 ஆ நம்ம எடுத்துற முடியும் ஃபைனலா வர போது இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க அது கொடுத்துருக்காங்க 3 பை ஆர் ஹெச் 3 இன்ட்டு பை வந்து 3.14 இன்ட்டு ஆர் வந்து 15 இப்போ வந்து இது வந்து இது கே தானே 7K அதே மாதிரி 5K இருக்கும் இப்போ இது வந்து ஆரோட வேலையை பார்க்கும்போது 15 இருந்துச்சு ஓகேவா அதாவது 3 இன்ட்டு 5 15 இருக்குது அதே மாதிரி அவங்க டோட்டல் வால்யூம் வர மாதிரியான மொத்தம் வந்து 12 × 3 வந்து 36 × 37 இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ இது நீங்கள் தூரம் போட்டாலும் டைம் எடுக்கும் அதனால நம்ம இதை ஆட் டிஜிட் பார்க்கலாம் மூணால டிவிசபிள் ஆகும் எல்லாமே மூணு இந்த பாயிண்ட் விட்டுருங்க 3 3 அதே மாதிரி இது மூணால அடி வரும் இது மூணால அடி வரும் அப்போ ஆன்சரும் அதே மூணால அடி வரும் அப்ப நீங்க செக் பண்ணாலே போகுது இதை பாருங்க 5 6 இது 3 இது 3 இங்க வரும்போது 7 இது வரும்போது 7 வருது வராது இது வரல ஓகேவா செகண்ட் இதுல 3 9 ஓகே 2 6 4 ஓகே இதுங்க 1 வருது இது கிடையாது 3 9 6 வந்து இந்த 2 இருக்கு ஆனா இந்த செக் பண்ணுங்க 3 3 9 இந்த 2 1 3 பக்கம் வருதா இதுதான் ஆன்சர் டைரக்டா நீங்க இப்படியும் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்க மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும் அந்த அதுக்கான ஆன்சரா இருக்கும் ஓகேவா 3391.2 நீங்க செஞ்சுக்கிட்டா அது உங்களோட விருப்பம் அது பார்த்துக்கலாம் ஓகே சிம்பிளா சிம்பிள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றதா வழி நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் டியூப் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வால்யூம்ன்றது இதோட வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு அதான் 54 சொல்லிட்டாங்க அப்ப ஏ ஸ்கொயர் நம்ம அடிச்சிடலாமா ஏ ஸ்கொயர் அது கீழே வந்துருமா 20 அடிச்சிருங்களே 9 வருமா ஏவோட வேல்யூ உங்களுக்கு 3 தெரிஞ்சிச்சா இப்ப இதோடைய வால்யூம்ன்ற போது இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஓகேவா வால்யூம் கிடையாது சர்ஃபேஸ் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க 54 இப்போ வால்யூம்ன்றதான் ஏ 43 சாரி ஓகே இதுதான் போது
27 இது வந்து டீட்டா வந்து ஒரு 45 வச்சுக்கலாம் ஓகேவா எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிற போது இந்த வேல்யூ நம்ம எடுக்கிற போது 2 சைனோட வேல்யூ வந்து 1/√2 அதாவது காஸ் தீட்டாவும் காஸ் தீட்டா வந்து 45 இருக்கும் போது 1/√2 அதே மாதிரி சைனுக்கும் அதே தான் 1/√2 தான் வரும். அதனால இந்த வேல்யூ எடுத்துருக்கு. இப்போ √2 ஆனா இதுல கீழே வரக்கூடாது இல்லையா, நம்ம மேல கொண்டு வரணும். அதுக்காக √2 மல்டிபிள் பண்ணுவோம். இது பண்ணுற போது உங்களுக்கு 2 அதாவது 1+√2 இருக்கா. இப்போ பார்க்கும்போது இந்த ரெண்டும் பார்க்கும்போது 2√2 ஒரு ரெண்டு மட்டும் வெளியேறிடலாம் ஓகே. இது இதை கேன்சல் ஆயிடும். அப்போ ஒரு ஃபைனல் ஆகி √2+1 மட்டும் வரும் ஓகேவா. அதுதான் இங்கே இருக்கும் √2+1 இதுதான் இந்த ஒரு பொங்கல இருக்கக்கூடியது. அதுக்கு ஈக்குவலா இங்க இருக்குதான் பார்க்கணும். இப்ப 1 − 1/√2 கரெக்டா வருதா இல்லையான்னு பார்க்க போறோம். 1/√1 + sin 1/ இப்ப இந்த √2 வந்துச்சாவது இது பிளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்ப அதாவது பிளஸ் மைனஸ் கேன்சல் பிளஸ் மைனஸ் கேன்சல் வேற ஒண்ணு மட்டும் இருக்கு. கீழே வந்து இதை அப்படியே மல்டிபிள் பண்ணும் போது √2+1/√2 இருக்கு. இது தயாரா வரும்போது √2/√2+1 இதுதான் வரும் ஓகேவா. மறுபடியும் பாஸ் பண்ணிட்டு பாருங்க, கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு புரியும் ஓகேவா. சீக்கன்றதுவா. இப்ப இங்க இருக்குன்னு இருக்கு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி அச்சு வச்சுக்கோங்க. 1 − காஸ் தீட்டா அப்படி மேல வருமா, அதுதான் இங்க 1 − காஸ் தீட்டா. அதே தான் கீழே வரும்போது 1+ காஸ் தீட்டா அப்படின்னு வரும். இதுதான் பிராக்கெட்ல என்னன்றது. இது வந்து சீக்கன் தீட்டாவுக்கு வந்து 1/sin θ காட்டுனா உங்களுக்கு தெரியும் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இங்க எழுதும்போது நமக்கு இது வந்து 1/sin எழுதுதான். சைன் ரெண்டு காமனா இருக்கனால 1/sin அப்ப சைன காமனா எடுத்துட்டா இது இருக்குது. காட்டுக்கு வந்து காஸ் மீட்டர் இருக்கு மைனஸ் இதுதான் இந்த பிராக்கெட்ல இங்க இருக்கு. இப்ப இந்த நீங்க எடுக்கிற போது 1 − காஸ் தீட்டா 1+ காஸ் தீட்டா இருக்கும். இது குறைக்கிறதுக்கு இன்ட்டு 1 − காஸ் தீட்டா. இது மாதிரி 1 − காஸ் தீட்டா பண்ற போது உங்களுக்கு 1 − காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். மொத்தமாவே ஸ்கொயர் தீட்டா வரும் ஓகேவா. அதே மாதிரி இது பாக்கும்போது இது சைன் இருக்கலாம் ஓகே. இது சைன் இது சைன் வரும்போது இது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் ஓகே. காமனா 1 − காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஹோல் பவர் ஸ்கொயர் வந்து 2 இருக்கு. இது என்ன ஆல்ரெடி இருந்தனால என்ன. இப்ப இது ரெண்டு ஈக்குவலா வந்துச்சா உங்களுக்கு 1 − காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இதோட வந்து 2 அதே மாதிரி இங்க 1 − காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இதோட பவர் வந்து 1. அப்ப இங்க இருக்கும்போது 2n இது ரெண்டு பேஸ் சமமா இருக்கு இல்லையா. மேல இருக்க பவர் மட்டும் பார்க்கலாம் வந்து 1. என்ன வந்து 1/2 அப்படின்னா 0.5 எடுத்துக்கலாமா. இதுதான் இதோட ஓகேவா. நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 16 இதை இந்த 16 வந்து காமனா இருக்கா அப்போ காமனா வெளியே எடுத்துருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் சந்தேகம் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க.
நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொருத்தருக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னும் உங்களோட டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கும், மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.